தமிழ்நாட்டோட ராக் ஸ்டாருன்னு சொல்லப்படுறவங்க தான் மனு. இவர் ஒரு சிங்கராக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் ஒரு நடிகர், டப்பிங் கலைஞர், இசையமைப்பாளர் என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒரியான்னு 30,000 பாடல்களை பாடியிருக்காரு. 3,000 நேரடி கச்சேரிகளை நடத்தியிருக்காரு. இவரோட உண்மையான பெயர் நாகூர் பாபு. இவர் அக்டோபர் 26, 1965 ஆண்டு ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிற சட்டினப்பள்ளி என்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவர் சிவிஆர் உயர்நிலைப்பள்ளியில் விஜயவாடாவில் 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. இவருக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்க, அப்பா ரசூல், அம்மா சகிதா. இவருக்கு மனோ என்ற பெயரை இளையராஜா சார் தான் வச்சிருக்காரு. மனோ 1985 ஜமீலாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு சோபியான்னு ஒரு மகளும், ஜாகீர் மற்றும் ரஃபீக் என்ற 2 மகன்களும் இருக்காங்க. ஜாகீர் 2012 வெளியான நாங்க என்ற தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. மனோ கர்நாடக இசையை பிரபல பாடகர் நேதனூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. ரஜினி மற்றும் கமல் அவர்கள் தெலுங்கில் நடித்த படங்களுக்கு மனோ டப்பிங் குரல் கொடுத்துருக்காங்க. இவரோட மனோ மீடியா என்டர்டெயின்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் படங்களை தயாரிப்பு பண்ணியிருக்காரு. தெலுங்கு படமான சோம்பேறிக்கு இசையும் அமைச்சிருக்காரு. மனோ 1984 ஆண்டு கற்பூர தீபம் என்ற படத்தில் எஸ்வி பாலசுப்ரமணியம், பி சுசிலாவுடன் சேர்ந்து பாடும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா இளையராஜா சார் இசையில் பூவிழி வாசலிலே என்ற படத்தில் அன்னை அன்னை பாடல் இவர் பாடிய முதல் பாடல். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் செண்பகமே செண்பகமே பாடல் இவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. மனோ குரலும் எஸ்பி சார் குரலும் ஒரே மாதிரி இருக்குன்னு விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்று போராடி இளையராஜா சாரோட சேர்ந்து சுமார் 500 அதிகமான வெற்றி பாடல்களை பாடியிருக்காரு. தமிழில் மட்டும் இல்லாமல் சில மலையாளம், இந்தி, ஒரியா பாடல்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இவரோட விருதுகள்னு பார்த்தோன்னா, சின்னத்தம்பி படத்தில் தூளியில் ஆட வந்த பாடலுக்கு கலைமாமணி விருதும் தமிழக அரசின் விருதும் கிடைச்சிருக்கு. சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான ஃபிலிம்பேர் விருது, ஆந்திர பிரதேச முதலமைச்சரிடமிருந்து டாக்டர் கண்டலேச விருதையும் வாங்கியிருக்காங்க. இதுதான் மனோ சாரோட பயோகிராஃபி. பிடிச்சிருந்தது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்